ஹலோ அண்ட் வெல்கம் டு எங்க ஒரு பெரிய கை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேவல் கலை வல்லுநர், ஆடுகளம் படத்தோட நிஜ ஹீரோ அண்ணே வீரமணி. அண்ணே அண்ணே வணக்கம் அண்ணே. சொல்லுங்கண்ணே, நீங்க எப்படி முத முத சேவல்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்தீங்க? அதாவது வந்து எங்க வீட்டுல பரம்பரையா வளர்த்தது. பரம்பரையா? எங்க அப்பாவோட அப்பா, அவங்க அப்பா, ஓ அப்படி எல்லாம் வளர்த்து அதுல இருந்து அப்படியே அந்த பழக்க வளர்த்து கொண்டு வந்தாங்க. அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து எனக்கு என்ன, அந்த பறவைகள் மேல ரொம்ப ஆர்வம். அதுல மெயின் என்ன, சண்டை கோழி. சண்டை சேவல்னா எந்த ஊரு எங்க இருந்தாலும் சரிதான், ஆந்திரா கர்நாடகா வரைக்கும் போயிருவேன். ஆமா, ஆக்சுவலாக வந்து நீங்கள் சேவல்கள் எல்லாம் வளர்க்குறீங்கல்ல, இந்த இந்த பாரம்பரியம் நீங்கள் ஃபேமிலி பேஸாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் பாரம்பரியலேருந்து வந்ததை தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் புதுசாக எதுவும் யோசிச்சுருந்துருக்கீங்களா? அந்த மாதிரி தயார் முறைகள் தான். தயார் முறைகள் முன்னாடி வந்து சாதாரண கேள்வி இருக்குல்ல, கேள்வினா கேப்பேன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த கேப்பை முட்டை இது மட்டும் தான் கொடுத்து அவங்க வந்து நீச்சல் விடுவாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நானும் இந்த கொஞ்சம் அட்வான்ஸாக அந்த மிஷினரிஸ்லாம் கொஞ்சம் ஃபாரின்லாம் பார்த்தோம். அந்த யூடியூப்லாம் பார்க்குறோம்ல, அவங்கள மாதிரி இதை கொண்டு நாங்களே இங்கே ரெடி பண்ணி அந்த மாதிரி கோடிங்லாம் ட்ரெயினை அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுனாங்க. ஓ, அப்போ எல்லா ஐ மீன் கண்ட்ரி டு கண்ட்ரியில் உள்பட சேவல் சண்டை எல்லா ஊர்லேயும் இருக்குது. சேவல் சண்டை இல்லாத நாடே கிடையாது. ஓ ஆமாம். முத முத நீங்க கோழி எடுத்து ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வயசு ஆச்சு? 12 வயசுல ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. 12 வயசுல களத்துல இறங்கி சண்டை விட ஆரம்பிச்சிட்டேன். அதான் முதல்ல. ஓ ஆமா, சின்ன வயசுல இருந்து கோழியோடய அப்படியே பழகி இப்படியே வந்து நின்றுச்சு. இப்போ நம்ம ஆடுகளம் படத்துலாம் வெற்றிமாறன் சார் இருந்தார், அவர் வந்து எத்தனையோ பேர் இருந்தப்போ உங்கள்கிட்ட வந்தது காரணம் ஸ்பெஷாலிட்டி இன்னா எதனால உங்கள்கிட்ட தேடி வந்தார்? மதுரையில வந்து அதிகமான சண்டை விட்டுக்கணும். அவங்களுக்கு வந்து மத கதை வந்து அவங்களுக்கு வந்து மதுரை. மதுரை தான் வந்து மையமா வச்சு கதை. ஆமா ஆமா. அப்ப மதுரையில யாரு அதிகமா கோழி வச்சு சண்டை விடுறது யாருன்னு பாக்குறப்ப அது கொஞ்சம் அவரு தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட வந்தாங்க. வந்தெல்லாம் என் கூட ஒரு வருஷம் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா கோழிங்க கடத்து புறம் கூட்டி போய் காட்டி அவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லா காட்டினேன். 12 வயசுல நீங்க வந்து இந்த இதுக்குள்ள போயிருக்கேன் இருக்கீங்க. 12 வயசுக்குள்ள போனப்ப முத தடவை ஜெயிச்சப்ப உங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இல்லாத சந்தோஷம்? யாரை பார்த்தாலும் நம்ம சால் பந்தடிச்சிருச்சு. அதாவது இந்த கோழி சாலை பத்தி தெரியாதவங்கள்ட்ட கூட சொல்லுவேன். ஓ, இன்னைக்கு நான் போனோம் சண்டைக்கு போனோம், இன்னைக்கு நம்ம சாலு 2 தண்ணில பந்தடிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது சொல்லிக்கிறதுல ஒரு கெத்து இருந்துச்சு. ஆமா. இப்போ நீங்கள் வந்து படத்தில் நடிச்சிருக்கீங்க, அன்னைக்கு இருந்த வீரமணிக்கும் இன்னைக்கு இருக்கிற வீரமணிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அதுக்கு வந்து நான் வெற்றிமாறன் நன்றி சொல்லிக்கிறேன். வெற்றிமாறன் சார் தான் வந்து சொல்லுங்க. வெற்றிமாறனுக்கு தான் அந்த நன்றி வந்து. வெற்றிமாறன் தான் ஏன்னா என்னை வந்து தெரியும் எல்லாத்துக்கும். அதுக்கு முகம் தெரியாம வீரமணி அதனால. ஆனால் அந்த வெள்ளித்தரைக்கு என்னை அறிமுகப்படுத்தினது வெற்றிமாறன் தான். அதனாலதான் இப்போ ஊர் எந்த ஊருக்கு போனாலும் என் கூட வந்து நின்று போட்டோ எடுக்கிறாங்க எல்லாரும். அப்ப இப்போ எனக்கே ஒரு பெருமையா இருக்கு. நம்ம தனு சாரு, வெற்றிமாறன் சார் இவங்களோட எல்லாம் இருந்திருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் எப்படி இப்படிலாம் இருந்துச்சு ஆடுகளம் படம் எடுக்கும் போது. தனுஷ் சொல்லணும்னா, தனுஷ் வந்து கோழினா அவருக்கு பயம். ஓ அப்படியா? கோழியை தொட மாட்டேப்ல. அப்புறம் நம்மகிட்ட ஒரு சேவல் ஒன்று பொட்ட மாதிரின்னு ஒரு சேவல் வச்சிருந்தோம். அவருக்கு வந்து அந்த சேவல் ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த சேவல் வந்து சாஃப்ட் குழந்த மாதிரி. அந்த சேவல் தான் எப்பயுமே கையில் தூக்கி வச்சுட்டு எப்பயுமே அதான் வச்சிருப்பாரு. டைரக்டர் கூட கூட இந்த சேவலையே வச்சலாமே அடிச்சிருக்கு அப்படின்னாரு டைரக்டர். அதுக்குள்ள வேற சேவல் இருக்கு, உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த சேவலே அப்படின்னு சொல்லி அவரை அந்த சேவலை வச்சு அவரை ட்ரெயின் பண்ணோம். வெற்றிமாறன் சாரு இவங்களோட நீங்க இருந்திருக்கீங்க செட்ல, உங்களுக்கு என்னென்ன மாதிரி இதெல்லாம் உங்களோட உங்களோட நட்பு ஃபார்ம் ஆச்சு? ஃபேமிலி மாதிரி தான். ஃபேமிலி தான். ஃபேமிலி தான். அது வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல மாதிரி ஃபீல் பண்ணல. ஆமா, அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்போம் சரிங்களா. காலைல எப்பயும் போல ஏன்னா கோழிங்க எல்லாமே அங்கே தான் இருக்கும், செட்டிலே வச்சுருவோம். அதான் காலைல வெளில அங்கே தான் 6 மணிக்கெல்லாம் போயிடுவோம் நாங்கள். போனால் அங்கே தான் சாப்பாட்டு கோழிக்குள்ள தான் சாப்பாடு. ஆமாம், பேசுறதுக்கப்புறம் அந்த கோழியை பற்றி தான், இது இப்படி சண்டை போடுது, அதை எப்படி சண்டை போடுது, அந்த கோழி இந்த கோழி. அதுக்கான ஷூட்டிங்கில் வந்து ஆந்திராவில் இருந்து 2 சால் வர வச்சோம் பண்ணிட்டு. இதே
இந்த பிரீடு வந்து ஆந்திரா பிரீடு, இது வந்து மடிடானுவாங்க. இந்த பிரீடு வந்து ஆந்திரால இருந்து மெயினா அந்த சாலை வைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தா, ஆனா ஆக்சுவலா அதை வைக்க முடியாம ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ்ல இருந்து ஒரு சால் ரெண்டு சால் கொண்டு வந்து அந்த பல சாலை தான் அடிக்க வச்சாங்க. இல்ல சேவல்லாம் இப்ப ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த மாதிரி சேவலே மாறுதா? இப்ப பிரீடு சேவல்லையும் பிரீடு இருக்கு. இப்ப மதுரை கோழிங்க ஒரு மாதிரி இருக்கும், இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு மதுரை கோழிங்க ஒரு மாதிரி இருக்கும், திருநெல்வேலி, திருச்செந்தூர், இந்த சிலித்தூர், ராஜபாளையம், இந்த மாதிரி பெற்று முடிச்சிங்களே கோழிங்களே மாறுங்க, கலர் மாறும், கலர் மாறும். ஆமா, இது இது வந்து கரிஞ்சவளைன்னு சொல்லுவோம், இது கரிஞ்சவளைன்னு சொல்லுவாங்க. இதே மெட்ராஸ்ல வந்து கலர் யாக்குத்துடுவாங்க. ஆமா, எத்தனை பிரீட் இருக்கு இதுல சொல்ற கால? அவ்வளவு கலர் இருக்கு, கலர் தான், கலரை வச்சுதான் பிரீடு தவிர்த்து இதை போறது கிடையாது. கலரை வச்சு சேவல் வந்து இந்த படிடான்னு சொல்லுவோம்ல, இந்த கொண்டை வந்து எப்படி இருக்கும், நீங்க வந்து இத்தனை வருஷம் உங்களுக்கு ஒரு குருன்னு ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு இவர் மூலமா தான் எனக்கு ஆர்வம் வந்துச்சுன்னு ஒண்ணு இருக்கும், என்னதான் பரம்பரையா இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி குரு கத்து கொடுத்தவர் யாரு? அந்த மாதிரி கண்டிப்பா குரு இல்லாம இந்த தொழில வரவே முடியாது. எனக்கு ஒரு மானசீக குரு ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் வந்து கோட்ஸ் ரவின்னு சொல்லுவாங்க, கோட்ஸ் ரவி. ஆமா, இப்பதான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்தாப்ல, ரொம்ப வருத்தம். அவர் தான் எனக்கு வந்து, அதாவது கோழி நான் வளர்த்துக்கிறேன், என்னை சண்டைக்குள்ளே இறக்கி விட்டது அவர் தான். களத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணதே எனக்கு ஒரு ஃபைட்டரா கொண்டு போய் உள்ள இறக்கணும். சரி, இப்போ வந்து என்னென்னா, ஆடுகளம் படத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த இல்லீகலாக இது வைக்கிறாங்க, இது வந்து கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எப்படி நம்ம மதுரைக்குள்ளே வந்து சேவல் சண்டைங்கிறது லீகலாக, போலீஸ் கெடுபடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதா, என்ன நடக்குது? படத்தில் ஓடிக்கிட்டு பார்த்தீங்களா, இன்ன வரைக்கும் அதே மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஓ, அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கோர்ட்டில் போட்டிருக்கோம், கோர்ட்டில் போட்டு கேஸ் நடந்துட்டுருக்கு, ஆர்டர் கொடுக்குறாங்க, திருப்பி ஆர்டர் அவங்களே கேன்சல் பண்ணுறாங்க. ஓ, அதனால நம்ம வக்கீல வச்சு கோர்ட்டில் போட்டிருக்கோம், ஹைகோர்ட்டில் போட்டிருக்கோம் இப்போ. ஓ, ஆமாம், ஆர்டர் காண்டி வெயிட்டிங் நாங்கள். வேர்ல்டு லெவலில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது ஏன் நம்ம கவர்மெண்ட் வந்து தடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியாவில் மட்டும்தான் இந்த வேலை பார்க்குறாங்க. அதான், எதனால் வேர்ல்டு லெவலில் இருக்குங்கிறீங்க நீங்கள், எல்லா கண்ட்ரியில் இருக்கிறப்ப இது ஒரு பெரிய விஷயம், ஏன் இந்தியாவில் மட்டும் தவிர்க்கிறாங்கன்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொல்லுங்கள், என்ன ரீசன்னால் தடுக்கலாம் அப்படின்னு ஒரு இது சொல்லுங்கள். அதான், இது ப்ளூ கிராஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், அந்த அமைப்பு வந்து அவங்க தான் இதுக்கு வந்து எதிர்ப்பு. ஆனா இவங்கனால வந்து அந்த வெளிநாட்டு கண்ட்ரில இருக்க, வெளிநாட்டுகள்ல இருக்க யாரையுமே அந்த ப்ளூ கிளாஸ் ஒண்ணுமே செய்ய முடியல. இதே தாய்லாந்துல விட்டுக்கிட்டுருக்கான், தாய்லாந்து விடுறான், பாகிஸ்தான்ல விடுறான், எல்லா இடத்துலயும் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவனால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா இங்க வந்து நம்ம மக்களை வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னு தெரியல, ஜல்லிட்டை பேன் பண்ணானுங்க, அதுல ஒரு அளவு போராட்டத்துல வந்து ஜெயிச்சு வந்து நின்றாச்சு. இதே மாதிரி திருப்பி நாங்க கோழிக்காண்டி ஒரு போராட்டம் கண்டிப்பான முறையில நாங்க பண்ணிதான் ஆகும். கூடிய சீக்கிரம் கோழிக்காக ஒரு போராட்டம் வருது, கண்டிப்பா, ரைட், நிச்சயமா அதுக்கும் ஒரு போராட்டம் பண்ணிதான் நம்ம ஜெயிக்கணும்னு விதி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டோட பாரம்பரியமான சேவல் சண்டை இருக்குல்ல, இதை வந்து நிறைய அமைப்புகள் வந்து தடை செய்யுது. எப்படி ஜல்லிக்கட்டை தடை செஞ்சாங்களோ அதே மாதிரி சேவல் சண்டையும் தடை செய்யணுங்க. அந்த மாதிரி தடை செய்ய நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறீங்க? அதாவது அந்த கோழிகளை தடை பண்ணுற அமைப்புக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கோழியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஒரு கோழி முட்டையிலேருந்து வந்து அது 9 மாதம் 10 மாதம் அதை வளர்த்து சண்டை விடுறதுக்கு 1 வருஷம் ஆகும். ஒரு வருஷத்துக்கு அதுக்கு எவ்வளோ நாங்கள் சாப்பாடு என்னென்ன தீனி, ஒரு சாவலுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு தீனி கொடுக்குறோம். எங்கள் வீட்டு பிள்ளைக்கு யாரும் இருக்கோ இல்லையோ அதுக்கு 100 ரூபா செலவு பண்ணுறாங்க. அதை துன்பப்படுத்துறவே 100 ரூபாய்க்கு செலவு பண்ணுவானா? மாட்டான். அப்புறம் அதை பற்றி ஒன்னானே உனக்கு தெரியாது. கூட்டத்தோட கோவிந்தா போகிற வேலையெல்லாம் வேண்டாம். முழுக்க முழுக்க எதுவுமே தெரியாம பண்ணிட்டு இருக்கு. எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. கோழி பற்றி சொல்லுவான், ஆனால் கறிக்கடை கறித்து நம்ம இருக்கானா? இல்லை. சிக்கன் 1/4 கிலோ 2 கிலோ சிக்கன் வாங்கி சாப்பிடுவேன் நல்லா. நிச்சயமா. நாங்கள் இதை தொடவே மாட்டோம். நீங்கள் கோழி சாப்பிட மாட்டீங்க? பிள்ளை மாதிரி உங்களுக்கு அப்படி இருக்க. இதை வந்து தப்பு தப்பாகவே மக்கள் மத்தியில், அதாவது தப்பு தப்பாகவே அதிகமாக சொல்லி 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 சேவல் சண்டைனா ஒரு சூதாட்டம், பகையாகுது பகையாகுது.
இதுலயே பெரிய சண்டை வந்துருது, அதாவது பொய்யா பேசி அதுல அப்படியே அமைச்சே வைக்கிறாங்க. இப்ப மதுரைனா வீரமணி அண்ணன் இருக்கிற மாதிரி வெவ்வேறு ஊர்ல எத்தனை பேர் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க? அதாவது இப்ப மதுரையில வீரமணினா எனக்கு ஆஃப்னட்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, ஓ எனக்கு ஆஃப்னட் இருக்காங்க. சரி, எதிரி இல்லாம அது முடியாது சரிங்களா. அவர் நண்பர் தான், இருந்தாலும் அவர் பேர் வந்து ஹோட்டல் விஜய்னு. ஹோட்டல் விஜய், அவர் வந்து மதுரையில் ஹோட்டல் வச்சிருக்காப்ல. அவர் வந்து நமக்கு சரிசமமா சண்டை விடக்கூடிய ஒரு ஆள். ஓ ஆமா. மதுரை மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. மதுரை மக்களுக்கு வாழ்க சேவல், வளரட்டும் சேவல் கலை. வெரி தேங்க்யூ அண்ணனுக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட இதுக்கு வந்ததுக்கு. மேட்யூ பஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ.